என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க போரானோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டி யூசஸ். இப்போ இந்த இனிமேல் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் போரக்ஸ், அதாவது போரானோட காம்பவுண்ட், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் போரக்ஸ், இதோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டி யூசஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போரக்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக எப்படி இருக்குன்னா, Na2B4O7NH2O, சோடியம் அதாவது டெட்ரா போரேட் டெக்சா ஹைட்ரேட் அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ இதோட ப்ரிப்பரேஷன், ஸோ இந்த போரக்ஸ் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, கோல்மனைட் அதாவது Ca2B6O11, இந்த கால்சியம் போரேட்டுங்கிற இந்த ஆக்சைடு ஃபார்ம், கால்சியத்தோட போரேட் ஃபார்ம் எடுத்து இதை வந்து சோடியம் கார்பனேட் அதாவது Na2CO3, இந்த Na2CO3யோட நம்ம ரியாக்ட் பண்ண வச்சு வாட்டரால் நம்ம ட்ரீட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நமக்கு போரக்ஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோல்மனைட் அப்படிங்கிறத நல்லா பாயில் பண்ணிக்கணும். இதை சொல்யூஷனை வாட்டரில் டிசால்வ் பண்ணி பாயில் பண்ணிக்கணும். அந்த பாயில் பண்ண சொல்யூஷனோட சோடியம் கார்பனேட்டை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, வீக் பேஸான சோடியம் கார்பனேட்டை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், போரக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோம், கால்சியம் இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று, போரான் இங்கே 6 இருக்குது, இங்கே 4 தான் இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து 3 போடுங்க, இதில் ஒரு பக்கம் 3 போடுங்க, கோல்மனைட்டில் 2 போடுங்க, 2 போடுங்க, 1 மோலில் பேலன்ஸ் ஆகல, இப்போ 2 மோல் போடுங்க, 2 போட்டால் கால்சியம் 2 to 4 ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கால்சியம் 4 இருக்குது, இங்கே ஒரு கால்சியம் இருக்குது, இங்கே நீங்கள் 4 போட்டிருக்கீங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் ஆகாது. அதனால் இங்கே 3 மோல் பண்ணுங்கள், சோடியத்தை 3 மோல் பண்ணிங்கன்னா 3 into 6, அப்போ இங்கே 3 into 6, இங்கே 3 போட்டிங்கன்னா 3 கார்பன், அப்போ இங்கே 3 போடுங்க, கார்பன் இங்கே மட்டும்தான் இருக்குது, 3 போட்டால் 3 கார்பன் ஆயிரும். இப்போ கால்சியம் இப்போ பார்த்தீங்கன்னா 3 into 6, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே 3 போட்டிங்கன்னா 3 போட்டால் கால்சியம் இங்கே 3 ஆகுது. ஸோ 3 + 1 = 4, அப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா 2 to 4 ஆயிரும். இப்போ போரான் பாருங்கள், 2 into 6 = 12 அப்படின்னா 3 into 4 = 12 சரியாக போச்சு. இப்போ இந்த பேலன்ஸ் பண்ண வேண்டியது ஆக்சிஜன் மட்டும்தான், ஹைட்ரஜன் மட்டும்தான், H2 → 2 சரியாக போச்சு. ஆக்சிஜன் பாருங்கள், 2 × 11 = 22, 22 × 3 = 9, 22 × 9 = 31, 31 × 1 = 32, இங்கே பாருங்கள் 3 × 7 = 20, 1 = 21 / 9 எவ்வளவு 30, 30 + 2 = 32. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ இந்த போராக்ஸ் அப்படிங்கிறது அன்ஹைட்ரஸ் ஃபார்மில் கிடைக்குது, Na2B4O7. ஸோ அதோட கால்சியம் கார்பனேட்டுங்கிற லைமும் கால்சியம் ஹைட்ராக்சைடுங்கிற கியூப் லைமும் நமக்கு லைம் ஸ்டோனுங்கிற மாதிரி சாலிடும் பிசிப்டேட்டாக கிடைக்கும். ஸோ இது இப்படி தான் நமக்கு வந்து கோல்மனைட் கிடைக்குது. இதை வந்து நம்ம அகைன் ரிப்பீட்டடாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டே இருந்தால் போராக்ஸை பியூர் ஃபார்மில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போராக்ஸை பற்றி ஒரு சின்ன கதை. போராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே என்ன ஃபார்முலாவில் இருக்கும் அப்படின்னா, Na2B4O7NH2O ஃபார்முலாவில் இருக்கும். ஸோ அப்போ இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா நியூக்ளியர் யூனிட்டில் இருக்கும். ஸோ அதாவது எப்படி இருக்குன்னா, B4O5OH4 2-, இங்கே பாருங்கள் அதோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ நமக்கு என்னது, 4 OH B4, ஸோ 2-, 4 OH யூனிட்டு, B4 1, 2, 3, 4 O5 1, 2, 3, 4, 5. ஸோ அடுத்தது இந்த OH 4 யூனிட்டு, இந்த O வந்து 2-, அப்போ நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 2-, இதுதான் இந்த டெட்ரா நியூக்ளியர் யூனிட்டுங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை தான் என்னன்னு சொல்லுவோம், இப்போ ஒரு ப்ரைஸை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை ப்ரைஸ்மேட்டிக் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதை தவிர போராக்ஸ் இன்னும் 2 ஃபார்மில் இருக்கும். ஸோ அதர் 2 ஃபார்மில் எக்ஸிபிட் ஆகும். அது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று ஜுவல்லர் ஆர் ஆக்டாஹெட்ரல் போராக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போராக்ஸ் கிளாஸ். போராக்ஸ் கிளாஸுங்கிறது ஸோ அன்ஹைட்ரஸ் ட்ரான்ஸ்பரண்ட் நேச்சர் கிளாஸ் மாதிரி இருக்கும், கண்ணாடி மாதிரி லிக்விடாக வாட்டர் இருக்காது, ட்ரையாக இருக்கும். ஸோ அதுதான் இதை வந்து நம்ம அப்படியே காய்ச்சினோம்னா ஆயில் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு வார்னிஷ் பேஸ்ட் மாதிரி. இதை ஆக்டாஹெட்ரல் போராக்ஸ் எப்படி இருக்குன்னா, இங்கே ஸ்ட்ரக்சர் போட்டுருவேன். ஸோ இங்கே போரான், இங்கே போரான், இங்கே போரான், இங்கே போரான், இங்கே போரான், ஆக்டானா 8. ஸோ ஒன்று மேலே ஒரு பிரமிடு மாதிரி, கீழே ஒரு பிரமிடு மாதிரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த மாதிரி 8 ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கேன். இந்த ஜுவல்லர் அல்லது ஆக்டாஹெட்ரல் போராக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் சார் இது நம்ம ஜுவல்லர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது ஜுவல்லரியில் அதாவது சில்வருக்கு சால்டரிங் பண்ணக்கூடிய ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியலாக இது யூஸ் ஆகுது இந்த போராக்ஸ், அதனால் இதுக்கு இந்த பேர். அது பார்த்திங்கன்னா போராக்ஸ் கிளாஸ் இதில் வந்து வாட்டர் இருக்காது, ஸோ ட்ரையாக இருக்கும், Na2B4O7. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5H2O தான் இருக்கும் ஆக்டாஹைட்ரில், இது வந்து நார்மலாக வந்து 10 டெகாஹைட்ரேட்டில் இருக்கும்.
So this is borax preparation and nature. Next video, we will see the property. Thank you, students.